மூஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்ச ஒரு தெரியே கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு நொடிய சிரிச்ச பேசறி வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்தியாவிலேருந்து யூகேக்கு நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஷேர் பண்ணுறேன். அதோட நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷன், நானுமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான். ஓரளவுக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு க்ளீனாக வச்சுக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் வச்சு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணனா, ஒரு பேன் கேக் வந்து கோதுமை மாவில் பண்ணேன். இந்த மாதிரி ரெண்டு முட்டை, அதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கிட்டேன். வெனிலா எசன்ஸ்க்கு பதில் ஏலக்காவை வந்து பிடிச்சி போட்டுட்டு, அப்புறமா கோதுமை மாவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டு, இந்த சாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இது நான் ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன். இது ஒரு 1 pound தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே வந்து பேன் கேக் ஊற்றலாம். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும், அப்படியே கையிலலாம் சிந்தாது. பசங்களுக்கும் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பேன் கேக்கு ஊற்றும் போது. நான் இனிமேல் என்னோடய பேன் கேக் பேனை அந்த சீசன் விங் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்து தான் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணும்போது. இதில் நீங்கள் வந்து நெய் இல்லைனா வந்து பட்டர் தடவி நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் வந்து நெய் இனிமேல் நான் செய்யலை, ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறங்காட்டி சும்மா ஆயிலில் தான் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் இதுக்கு வந்து ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப்பு இல்லைனா வந்து எதாவது சாக்லேட் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு அதில் வந்து ஊற்றுறதுக்கு. இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு வந்து சிறுதானியத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், பாஸ்டா அப்புறம் வந்து நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து செய்யலாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ஊருக்கு போகிறதுனால சில பல ஐட்டங்கள் எதுவுமே புதுசு எதுவுமே வாங்காமல் இருக்கேன். பழசு இருக்கிறது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சிறுதானிய பாஸ்தா வந்து நார்மலாக நம்ம மைதா பாஸ்தா மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் குயிக்காக எடுத்துடணும். ஸோ அதுதான் வந்து அதில் ஒரு சின்ன டிப்ஸை நான் கற்றுக்கிட்டது. நம்ம கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படியே அது ஒரு மாதிரி இதுவாயிரும். பட் ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாஸ்டாவும் நூடுல்ஸும். நூடுல்ஸும் நான் பண்ணிட்டேன். இதிலே வந்து மேகி மாதிரி நமக்கு ஒரு அட்டாச்சாக வந்து ஒரு பவுட்ரு கொடுத்துட்றாங்க, அது இந்த கரம் மசாலா அதெல்லாம் போட்டு, அதுவும் நல்லாயிருக்கு ரொம்ப அந்த டச்சோடு சாப்பிடும் போது. சும்மா வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அந்த பாஸ்தா வேக வச்ச பாஸ்தா அதுக்கப்புறம் அந்த பவுட்ரு போட்டுட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா பசங்களுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஊருக்கு போனால் நான் எதுவுமே டார்கெட் வச்சுருக்கேன், நம்ம நிறைய இந்த மாதிரி வாங்கி வச்சோம்னா டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்களா? ஆமாங்க, டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ தான் எனக்கு பிஆர் வந்தங்காட்டி. ஸோ அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த டேட் போகிறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்துட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கிளம்புறது தான், இன்னும் எதுவுமே வந்து பிளான் பண்ணலாதான் உண்மை. கிளம்பலாம் அப்படின்னு மட்டும் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி டிக்கெட் போடுற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து பிளான் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் தான் நடக்கும், நமக்கு வந்து பிளான் பண்ண மாதிரி நடக்காது. சரி ஓகே, அப்படியே அது போகிற போக்கிலே நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அதை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கழுத்தில் கொடுத்திய வைப்பம் இன்னும் போகல, அடியும் போல செவப்பு இல்லை. அவளுக்குள்ள நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சிருச்சு, எல்லாருமே வந்து அவகிட்ட பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. கிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ரொம்ப ஆசையாக போகிறேன், எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது அப்படின்னா தான் ரொம்ப கொஞ்சம் ஆசையாக கிளம்புவாங்க. அப்புறம் அவளை கொண்டு போய் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கேட்டில் விட்டுட்டோம்னா அவங்க அப்படியே உள்ளார போயிடுவாங்க. இந்த ஏரியாலையும் பார்த்திங்கன்னா நல்ல அழகழகான பூங்க இந்த பாப்பாவோட. இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டு தான், அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கார்டனிங்கு. இந்த பூவெல்லாம் ரொம்ப வித்தியாசமான பூவெல்லாம் அதிகமாக இருந்துச்சு, அப்படியே பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி நடந்து போகும்போதே அந்த இட்லி பூவாட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. அப்படியே அவ்வளோ அழகாக எத்தனை கலரில் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி பூ வந்துருக்கு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சில பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயேங்க அப்படியே காட்டு செடியாட்டம் இருக்குது, அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நின்று பார்த்துட்டு வரலாம் போல தோணுது, அவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம அந்த பழைய வீட்டு ஸ்கூலை விடவே ரொம்பவே பக்கம், அவ்வளோ பக்கம். நான் வந்து ஏதாவது வாக்கிங் போவோம்னா நானும் பிரபுவோம் எப்போவுமே அப்படியே அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு சுற்றிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம். சார்
சர்வேஷ்க்குமே ஸ்கூல் கிடச்சிருச்சுங்க. அவனுக்கு வந்து செப்டம்பர்லேருந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக சந்தோஷமாயிருச்சு. நல்ல ஸ்கூலே நமக்கு கிடச்சிருச்சு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு. அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு இன்றைக்கி நான் வந்து பார்சல் வந்திருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, ஸோ இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன். நான் ஊருக்கு வர பிளான் இல்லை இல்லைங்களா, பிஆர் வர வரைக்கும். அதனால் நான் வந்து முன்னாடி எனக்கு வந்து கொரியர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க பிரபுட அக்கா, ட்ரீம் ஷிப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொரியர் எடுத்தேங்க, நான் உங்களுக்கே தெரியும், எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, எனக்கு நல்லாவே இல்லை அந்த சர்வீஸு. ஸோ அதனாலே வந்து எனக்கு கொரியர் வாங்குறதுனாலே யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ட்ரீம் ஷிப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, நம்ம நம்பர் வந்து நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுற பாருங்கள். இவங்கள கண்டிப்பாக ஹைலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவங்க நம்பரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்போ வந்து இப்போ பாப்பா கோர்ஸில் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து இப்போ நம்ம மிந்த்ராவில் ஆன்லைனில் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே நமக்கு வந்து லாக்கர் வேணும். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க, பிரபுவோட அக்கா வந்து கரூரில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு திங் ஒரு பெரிய ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அதுவும் பார்த்தீங்கன்னா லோக்கல்லே வந்து அவங்களே வந்து ஆள் வச்சு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அவங்க எங்கேயுமே போகவே தேவையில்லை. அதோட இப்போ நான் சுடிதார்லாம் எனக்கு என்ன டிசைன் வேணும் என்ன சைஸ் வேணுமோ அவங்க நமக்கு ஒரு லாக்கர் வேறு கொடுத்துட்றாங்க, வந்து 30 days வேலிடிட்டி அந்த லாக்கருக்கு. அந்த 30 days நம்ம என்ன வேணுமோ மிந்த்ராலேயோ இல்லை வேறு என்ன அமேசான்லேயோ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து இங்கேருந்து புக் பண்ண, ஏன்னா சிலருக்கு வந்து யூகேலேருந்து அக்சஸ் இருக்காது இல்லையா, இல்லை நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து புக் பண்ண தெரியாது அப்படின்னா அவங்களே வந்து ரொம்ப அழகாக புக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேமெண்ட்டுன்னு ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிடுறாங்க. ரிசீவ் ஆன உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த லாக்கர்லேயுமே அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஹோம்மேடு ஐட்டம்ஸு எல்லாமே, அதுவும் பார்த்திங்கன்னா 2 days வந்துருச்சு. அவங்க ட்ராக்கிங் பார்க்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ரிசீவ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஷிப்பிங்கும் கூட 3 to 6 days தான் மேக்ஸிமமே உங்களுக்கு, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ குயிக்கான வந்து வருது. ஏன்னா நமக்கு வந்து கொரியர் எடுக்கிறதே என்னென்னா நம்ம குயிக்காக வர்றதுதான், இல்லைன்னு நம்ம ஊருக்கே போய் எடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அதே போல் பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து எல்லாமே என் ஃப்ரெண்டுமே அவங்களுமே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரேப் பண்ணி சீல் உடையாமல் அனுப்புகிறாங்க. அப்புறம் நமக்கு வந்து இந்த இட்லி பாத்திரம் வந்து எனக்கு இல்லை இல்லைங்களா, இது வந்து அவங்களே பர்சனலைஸாக போய் ஷாப்பிங் பண்ணி எனக்கு கொண்டு வந்தாங்க. என்ன நீங்கள் பொருள் வேணும் என்ன பாத்திரம் எந்த கடையில் வேணும் நீங்கள் சொன்னீங்கனாலுமே சரி, 6 hours ஷாப்பிங்க்கு வந்து 500 rupees. ஆனால் நம்ம சேனல் மூலமாக போகிறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டும் கிடையாது, ஆல்சோ வந்து அதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே போல் உங்களுக்கு அந்த லாக்கர் இருக்கு இல்லைங்களா, சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே வந்து ஃப்ரீன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நெக்லஸ்ஸு அப்புறம் இந்த மாதிரி இமிடேஷன் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம யூகேலேருந்தே நான் வந்து பொதுவாக ரொம்ப மளிகை ஜாமான் இது பண்ண மாட்டேன், ஒன்லி வந்து இந்த சாம்பார் பவுடர் அப்புறம் இந்த மாதிரி இமிடேஷன்ஸ் வந்து இங்கே வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்திரங்கள், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்புறம் ஹோம்மேட் ஐட்டம்ஸ், ஸோ இது வந்து வாங்குறது வந்து ரொம்பவே ஒர்த்து. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து, அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ஊருக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக பல்காக ஏதாவது நமக்கு வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து லக்கேஜ் வந்து கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்மளால் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அதுவுமே வந்து இவங்க பர்சனலைஸாக நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லக்கேஜும் நம்ம இவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அழகாக இவங்க வந்து டோர் டெலிவரியும் பண்ணிடுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும், நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம நிறைய லக்கேஜை கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, செக்கிங்கு அது இதுன்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஏர்போர்ட்லேயே நம்ம போட்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ அதையும் நான் அவங்ககிட்ட புக் பண்ணிவிட்டேன். நான் ஊருக்கு வேறு போகிறேன் இல்லைங்களா, ஸோ எக்ஸஸாக வரக்கூடிய லக்கேஜஸ் வந்து அவங்களையும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இதெல்லாமே அவங்க அக்கா வந்து எனக்கு, ஏன்னா நான் இப்போ புது வீடு போயிருக்கேன் இல்லைங்களா, நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து அங்கே போட்டு விட்ருந்தாங்க. அப்புறம் இது வந்து வால் மோல்ட்டில் வந்து இந்த பட்டை சோம்பெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்காக, கடுகு பட்டை சோம்புக்கு நான் உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரொம்பவே விலை குறைவு நம்ம ஊரில், இங்கே வந்து ரொம்ப இது எக்ஸ்பென்சிவ் இது. ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. 30 days வரைக்குமே இந்த லாக்கர் ஃப்ரீ. அப்புறம் நம்ம எவ்வளோ நாளும் அவங்களும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க, பர்சனலைஸ் ஷாப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் போய் சில திங்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 1-5 days வரைக்குமே நீங்கள் எவ்வளோ நாளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முடிஞ்சதும் அவங்க அழகாக 2-3 days நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, டோர் டெலிவரி தான். ஸோ நம்ம அம்மா அப்பா போய் அங்கே போய் லிங்கில் ஆர்டர் பண்ணுறது இல்லை, நம்ம இங்கே போய் மண்டே உடைக்கிறது எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக நமக்கு வந்து எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டில் இதை தான் நீங்கள் நமக்கு நல்லா வரலன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், ரீஃபண்டும் பண்ணிடலாம். ஸோ அதுவும் எல்லாமே அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ட்ரீம் ஷிப்பர்ஸோட டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் உள்ளவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் சார்ஜ்
எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் டாப் வைக்கிறதுக்காக ரெண்டு மூணு விஷயம் நான் யோசிச்சு வச்சேன். ஸோ ஃபைனலாக வந்து தன்னை டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி, சாப்பிங் போர்டு, அப்புறம் சில பல குட்டி குட்டி அவசரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாமே இதில் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதை தான் ஃபஸ்ட்டு அதை ஐக்கியாவில் தான் நான் வாங்கினேன். இந்த ஆயில் கேனும் பார்த்தீங்கன்னா இது அமேசானில் வாங்கினது. இந்த ஆயில் கேனோட அந்த புனல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மூடி இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த ஆயில் கேனோட அந்த லிட்டு, ஸோ இதுவும் சேர்ந்து மொத்தமாக அந்த ரெண்டு பாட்டில் சேர்த்து நான் வாங்கினேன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆயில் கேனுமே நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மட்டும் இந்த பாட்டிலில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே விண்டருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் இது அப்படி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் ரொம்ப அப்படியே உறைஞ்சி போயிடும், அதனால் அதை நார்மல் பாட்டிலே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுவும் நான் ஐக்கியாவில் வந்து பெப்பருக்கும் சால்ட்டுக்கும் நான் வாங்கினேன். இதுவும் ரொம்ப நல்லா வந்து அந்த லேஸை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் அதில் இருந்துச்சு. இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் நம்ம எக்ஸஸாக மளிகை ஜாமான் வாங்கி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பார்த்து பார்த்து எல்லா பாட்டில்ஸுமே வாங்கினேன். ஏன்னா நம்ம நிறைய எக்ஸஸாக வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்னா அதை போடுறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு கூடையிலேயோ போட்டு வைப்போம், அப்படியே மறந்து எக்ஸ்பயர் ஆகி குப்பையில் போடுவோம். ஸோ அதை இனிமேல் அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த குட்டி ஆயில் கேனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதை பம்ப் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். அது ரொம்ப நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக வரப்போகிற வ்ளாக்லையுமே உங்களுக்கு நான் காட்டுவேன். இந்த ஒர்க் டாப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சுக்கு காப்பி, நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஆயில் கேனு, கொஞ்சமாக வந்து கடுகு வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்புறமா வந்து தாளிக்கக்கூடிய ஐட்டம்ஸ், ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் டாப்பில் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து நம்ம நைஃபு, சாப்பிங் போர்டு, ஸோ இதுதான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் மிளகு, உப்பு, ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த படமாக வந்து இந்த சாப்பிங் போர்டுக்கு வந்து பண்ண பின்னாடி என்னாச்சுன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே ரொம்ப மறைக்கிற மாதிரி. சரி என்ன பண்ண, திரும்பவும் எடுத்துட்டு அந்த சாப்பிங் போர்டு வைக்கிற அந்த ஹேண்டில் கழட்டி இந்த படமாக வச்சு விட்டுட்டேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் என்ன பண்ண, ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணேன். அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணால் அந்த ஸ்க்ரூவை தூக்கி அப்புறம் அந்த புறம் மாற்றிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள், அப்புறம் சோஃபா செட்டு எல்லாமே வந்துருச்சு. இன்னும் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. இப்போதைக்கு கிச்சன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹால் அரேஞ்ச் பண்ணலாமேனு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்னதாக வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் அங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு டேபிள் மாதிரி அங்கே போட்டிருக்கோம். ஆல்சோ அங்கே சாமி செல்ஃப் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அரேஞ்ச் பண்ணணும். அதை அரேஞ்ச் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு நமக்கு அங்கே ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு அதை வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்படியே அங்கே உள்ளார. சில டைம் நிறைய என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் வந்து பாப்பா தம்பி பேசுகிறது எடுக்க முடியாது. நான் நிறைய நான் பாட்டு கேட்டு தான் வேலை செய்வேனுங்களா, அதனால் எனக்கு காப்பி ரைட் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் சாங்ஸ் எல்லாம் போடும்போது ஸோ அதான் சில டைம்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஷோராக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரிஜினல் வாய்ஸ் போடுறதுக்கு. ஷோராக நான் அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன் பாட்டு கேட்காமல் வேலை செய்கிற மாதிரி. இது வந்து ரைஸ் டிஸ்பென்சர், 10 kg உள்ளது. இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட முக்கியமான விஷயம் இது வாங்கினதுக்கு ரீசன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப எடுக்கலை. அதே போல் அதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம், 10 kg பிடிக்காத எனக்கு பெஸ்ட். நம்ம 10 kg பேக்கெட் தான் வாங்குவோம், ஏன்னா குட்டியாக வாங்கிட்டு திரும்ப அதை பாதியை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு குட்டி ஜக் மாதிரி கொடுக்குறாங்க, மெஷர்மெண்ட் ஜக் தான். நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கலாம். இப்படி தான் வந்து என்னோடய செட்டப் ஒர்க் டாப்பில் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாப்பிங் போர்டு இந்த படம் வச்சுட்டேன், அப்புறம் இது தான் வந்து அந்த ரைஸ் டிஸ்பென்சர். பிரபுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது, அழகாக நமக்கு வேணுங்கிறப்ப அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாகவும் இருந்துச்சு அது. நெஞ்சில் மஞ்சள் தேச்சு கோழி கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, உன் கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே, நம்ம வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போட்டு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க யூகேயில் பிரைம் மினிஸ்டர் வந்து மாறிட்டாங்க. யார் பிரைம் மினிஸ்டர் கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். நமக்கு இது மாதிரி வந்து ஓட்டிங்க்கு வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. நம்மளோட ஸ்ட்ரீட்டுக்கு நமக்கு ஒரு அட்ரஸ் அதில் இருக்கும், இந்த மாதிரி போலிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு. கூட்டமே இருக்காதுங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் போனோம், ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க, ஒரு பென்சில், அதில் வந்து ஒரு 4-5 அந்த கட்சிகள் இருக்கும். ஸோ நம்ம
இன்ட்டு மாதிரி டிக் போடணும், இன்ட்டு போட்டுட்டு திரும்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். இதுதான் இந்த ஊரோட ஓட்டிங் சிஸ்டம். ஸோ அதான் போய் பண்ணிட்டு வந்தோம். இந்த நம்ம ஒரு புதுசாக ஒரு உபகரணம் மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இந்த மிஷின் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஏதாவது ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஆணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏதாவது ஒயர் பாஸ் ஆகுது, இங்கே எல்லாமே வாலில் தானே உங்களுக்கு பாஸ் ஆகும், ஏதாவது இருக்குது நமக்கு ஒரு இண்டிகேட் மாதிரி நமக்கு சொல்லும், நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஏன்னா இப்போ வந்து நான் வாலில் வந்து ஒரு ஹேங்கிங் வந்து ஒன்று பண்ண போகிறேன், இந்த ஆனியன் அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டெல்லாம் போடுறதுக்கு. இது வந்து நீங்கள் டெக்கரேஷன்ஸில் பார்த்துருப்பீங்க ஃப்ளவர் ஹேங்கிங்காக. ஸோ இதில் வந்து எல்லாமே செப்பரேட் தான், இது எல்லாமே வந்து செட்டு கிடையாது. இந்த மாதிரி இந்த பேக் இது பார்த்திங்க ஒரு கிளிப் மாதிரி போட்டுக்கலாம். இதில் எல்லாமே நம்ம ஏதாவது வந்து கிச்சனில் வேணுங்கிற ஏதாவது ஒரு ட்ரை ஐட்டம்ஸ் ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணணும், ரொம்ப கொஞ்சம் அழகாக சேவ் பண்ணணும்னா நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கூட யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அது கொஞ்சம் பழைய ஸ்டைல் இல்லைங்களா. ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணலாமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட்டும் இருக்கும், சின்ன பேஸ்கெட்டுமே இருக்கும். இதில் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு இன்டோர் பிளான்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த ஃபேக் ஃப்ளவர்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இன்டோர் பிளான்ட் அப்படிங்கும் போது இங்கே ரொம்ப அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க ஜஸ்ட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த வால் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிச்சனும் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து எவ்வளோ காலம் நம்ம கிச்சன் அழகாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு சமைக்கும் போது கொஞ்சம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது நம்ம ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம், இல்லை அந்த பேகுக்கு. ஏன்னா சில தான் கொஞ்சம் எம்டியாக வைக்கிறேன், எதுக்குன்னா சம்டைம்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஃபுல்லாக வைக்கக்கூடாது, வச்சு நம்ம ஏதாவது எக்ஸஸாக வைக்கும்போது நிரம்பி வழியும். ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் சின்ன கேப் விட்டு வைப்பேன், அப்போ தான் நம்ம வேறு ஏதாவது கூட நம்ம வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்மளோட அந்த ஒர்க் டாப் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஒரு ஷெல்ஃபு, ஏன்னா இந்த ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அப்புறம் ஒரு புல்லப்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த ஒர்க் டாப்பில் வைக்கிறதுக்கு சாம்பார் பொடி வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்புறமா வந்து இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கறி மசால் தூள் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அது எல்லாத்தையும் ஒரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதாவது எப்படின்னா கால் கப்பு வந்து மஞ்சள் தூள்னா கால் கப் கறி மசால் தூள், மற்ற அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் பார்த்திங்கன்னா 1 கப்பு. ஸோ அதான் ரேஷியோ. ஸோ அதுக்களவாக என்ன பண்ணிடுறோம், ஒரு குட்டி பாட்டில் அளவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். நம்ம அவசரத்துக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம்னா அந்த ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் சாம்பார் பவுடர் இந்த 2 பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மற்றது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பெரிய பாட்டிலில் போட்டு உள்ளரபோ இது கபட்டுக்குள்ளே வச்சாச்சு. இந்த பாட்டில்ஸ் வாங்கும்போது நிறைய வாங்கின மாதிரி இருந்துச்சுங்க, தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் வந்து பருப்பு அப்படின்னா என்னென்ன பருப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் லிஸ்ட் எடுத்துகிட்டு பருப்பு தனியாக போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இனிமேல் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இது காலி ஆகுது அப்படின்னா தான் இன்னொரு பாக்கெட்டே வாங்கணும், அதுக்கு மேலே வந்து ஒன்று கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்புகளுக்கு வந்து பெரிய பாட்டில் எல்லாமே நம்ம பொதுவாக வந்து நான் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக வாங்குவேன். அப்புறம் துவரம் பருப்பு நம்ம 2 kgக்கு வாங்குவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாட்டிலில் போட்டு அதுவும் சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மில்லட்ஸ்க்கு தனியாக, எனக்கு மில்லட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நிறைய பாட்டில்ஸ் வந்து அதுவே எடுத்துருச்சு. ஒரு 6 மில்லட்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணுற போல், குதிரவாளி தினை கம்பு கேழ்வரகு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணால் செப்பரேட்டாக போட்டு வச்சிட்டேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ண நம்ம அதை பேக்கெட்டில் வைக்கும்போது என்ன ஆகும், நம்மளை அறியாமல் அதை மறந்து போயிடுவோம், நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அதனால் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பாட்டிலில் போட்டேன். இப்போது நமக்கு வந்து எனக்கு ஒரு 10 பாட்டிலும் தேவைப்படுது. அதே போல் வாங்கும் போது நான் 100% வாங்காமல் 90% மட்டும் தான் வாங்குறேன். அப்போ நம்மளால் காசு சேவ் பண்ண முடியும். 100% வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அவ்வளோ, ஏன்னா பெரிய வேலை இல்லைங்களா, ஃபுல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டார்கெட்டு. ஸோ அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிலதை வேஸ்ட் பண்ணவும் செஞ்சுருவோம். ஸோ அதனால் நான் 90% வாங்கிட்டு இப்போ என்னெல்லாம் இல்லையோ ஒரு 10% வேணுங்கிறத நம்ம எழுதி வச்சுட்டு தென் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். வாங்கும் போதே நம்ம எல்லாமே வாங்கிடணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு வாங்க வேணாம். ஸோ இது மாதிரி வாங்கும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 90% ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பாட்டில்ஸ் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சது, பட் இருந்தாலும் சரி வேணாம் எக்ஸஸாக நம்ம 10 பாட்டில் வாங்கி திருப்பி எங்கேயாவது கேரேஜில் போட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ நான் வேணுங்கிறது என்னெல்லாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். அப்புறம் இந்த ஸ்டிக்கர் இதுவும் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இதுக்கு வந்து ஒயிட்
ஸ்கெட்சு கொடுப்பாங்க, அதை அனுப்பாமல் விட்டுட்டாங்க. வேறு ஸ்கெட்ச் அதை எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு திரும்ப அதை சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அனுப்புனதும் அதை நம்ம எழுதிட்டு என்னென்ன பருப்புன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மில்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும். நான் இந்த கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவேன், துவரம் பருப்பு, அப்புறம் மிக்ஸ்டு பருப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸோ அது எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் வந்து செய்வேன் அது. ஸோ அதெல்லாமே போட்டு சேவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து அந்த ஒர்க் டாப் செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாட்டிலில் போட்டு அங்கேயும் எடுத்து வச்சாச்சு. உண்மையிலே பெரிய வேலைங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதெல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுகி, ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சதுங்களா, நல்லா வெயில் அடிச்சங்காட்டி என்ன பண்ணிட்டேன், எல்லாமே ஃபுல்லாக கழுவி கழுவி எல்லாம் அந்த கார்டனில் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் இந்த அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் வச்சுருக்க அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தேன். ஈபேயில் வாங்கினது நான் இங்கே யூகே வந்த புதுசில், நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷத்துக்கிட்டே நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பவுன்லேண்டில் இல்லைனா வந்து ஏதாவது பொருள் எல்லாம் காலி ஆகும் இல்லையா, அந்த டப்பாலேயே நான் யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அந்த புல்அப்ஸில் வந்து நிறைய பொருள் வந்து அந்த இதுக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு எனக்கு. அதில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பவுல்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுறதுக்கு இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிளாஸஸு கப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அதில் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். இதுவும் நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்ல ஒரு சாதனம் இது ஐக்கியாவில். ஸோ இதை வந்து என்ன நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஷெல்ஃபுக்கு அளவாக நம்ம அதை சுருக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம குட்டி பிளேட்டு அப்புறம் பிளேட்ஸ் இன்னும் ரெண்டுமே நான் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வாங்கும் போது தெரியல, பட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா நம்மளோட ஷெல்ஃபுக்கு அளவாக என்ன பண்ணிக்கலாம்னா பெருசாக இருக்கோ சிறுசாக இருக்கோ அழகாக நீங்கள் உள்ளே வச்சுட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் அழகாக அதை அரேஞ்ச் பண்ணும்போது அவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த ஷெல்ஃப் பார்க்கும்போது. ஏன்னா உங்கள் பாத்திரம் கழுவுனதும் ட்ரை ஆனதும் இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அழகாக அதை அடுக்கி வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பாத்திரம் கழுவுறது அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கடியான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் இந்த ட்ரால ஃபுல்லாகவே ஹூவர் போட்டுட்டு அதுலேயே வந்து ஆல்ரெடி இந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு புது மேட்டு நல்ல மேட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அதே நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தேன், பட் இந்த மேட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டு அதே க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டேன். அதே போல் இதுக்கும் நான் ஒரு டிவைடர் வாங்கினேன், ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இந்த இதில். சரி எனக்கு இங்கே ஆல்ரெடி இருந்ததே நல்லா இருந்துச்சு, அதே என்ன பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாகவே வந்து என்னெல்லாம் தேவையோ அந்த ஸ்பூன்ஸு கட்லரிஸு அப்புறமா வந்து ஜிப்லாக் பேக்ஸு அப்புறமா வந்து அந்த எல்லாமே இந்த பீட் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணிவிட்டு எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. இதுவுமே வந்து ரொம்ப கொஞ்சம் அரேஞ்சாக இருந்துச்சுன்னா சமைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அப்புறம் இந்த செருவது எல்லாமே ஐக்கியாவில் எல்லாமே ஃபுல்லாகவே புதுசாக வாங்கியிருந்தேன். அப்புறமா வந்து இந்த டின் ஓப்பனரு பீஸா கட்டரு அப்புறமா எல்லாமே ஃபுல்லாகவே புதுசு வாங்கினது எல்லாமே வந்து இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாகவே எல்லாமே அதுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரமும் அதே மாதிரி தான், ஃபுல்லாகவே வந்து நான் தம் பண்ணல, எல்லாமே புது பாத்திரமாக வந்து இப்போ வாங்கியிருந்தேன் இல்லைங்களா அந்த பாத்திரத்தை மட்டும். ஏன்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா பழசு எல்லாமே நான் வந்து கழிச்சிட்டேன். ஏன்னா பழசு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை யூஸ் பண்ண பிடிக்காது இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி ஃபேட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டேன்னா பழசு எல்லாமே மாற்றிட்டேன், எம்டியாக விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு இந்த பாத்திரம் எனக்கு பத்தாது, இன்னும் ரெண்டு பாத்திரம் மட்டும் எனக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இது மட்டும் தான் வச்சுருக்கேன். இது இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து விட்டுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எதாவது வாங்கும் போது அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்ப சட்டி பணியார சட்டி புட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பழசு தான், பட் இப்போதைக்கு வாங்கும் போது மாற்றிக்கலான்னு அப்படி வச்சுருக்கேன். புதுசு வாங்கணும்னா அதை தூக்கி நம்ம வந்து பின் அடிச்சிடணும். அப்புறம் இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எதெல்லாம் தேவையோ அது மட்டும் தான் உள்ளார போகும். நம்ம எப்பயாவது ஆளுங்க வந்தால் யூஸ் பண்ணுறது கரேஜுக்கு போகும், இல்லை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது வந்து பின்னுக்கு போயிடும். ஸோ அது மாதிரி வந்து அதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த செல்ஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குங்களா, ஸோ இதை வந்து இந்த மாதிரி இட்ஸஸ்ஸு அப்புறம் ஹாட் பாக்ஸஸ்ஸு அதெல்லாம் வந்து மூடியோடு இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் இந்த மாதிரி இந்த பழங்கள்லாம் கழுகிறது ஒன்று வாங்கியிருந்தோம், ஸோ அதெல்லாமே அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த அவன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவன் ரிலேட்டடாக இருக்கிறது அப்புறம் இந்த பிளெண்டரு, ஸோ அதுக்கப்புறமா வந்து அதெல்லாமே வந்து இந்த ரெண்டு மூணு பிளெண்டர் வச்சுருப்பேன் யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே இந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பீஸாவுக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் கேக்குக்கு யூஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக அடுக்கிட்டு அங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி. அப்புறம் நம்ம வந்து மிக்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிக்ஸி இப்போதைக்கு நான் கரேஜில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதை ஊருக்கு போயிட்டு வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து கமெண்ட் வந்து படிக்க முடியாது, ஏன்னா கடைசி வரைக்குமே கண்டென்ட் இருக்குங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்த வாரம் அடுத்த விலாகில் பார்க்க
பார்க்குறேன். அடிக்கடி வந்து எஸ்கேப் ஆகிறோம் நினைக்காதீங்க. இந்த ஒரு மாதமாகவே பாவம் நான் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கேனுங்களா, அதனால் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுவும் அண்டர் சிங்க்கு, இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட்ஸு, அதாவது பாத்திரம் விளக்குற டேப்லெட்ஸு, அப்புறம் வினிகரு, அப்புறம் வந்து பாத்திரம் துளக்குற அந்த சால்ட்டு, அது அதில் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து கையில் விளக்குற அந்த லிக்விடு, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல. இது வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, ஸோ ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த மஞ்சி ஸ்க்ரப்பு எல்லாமே அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி அது அப்படியே ஃபுல்லாக அட்டாச்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டோரில் வந்து இந்த ட்ரை டவல்லாம் இருக்கு இல்லைங்களா துடைக்கிறதுக்கு, இல்லை நம்ம வேறு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு அது ஒரு ஹேங்கிங் அமேசானில் தான் வாங்கினேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டக்கு நம்ம எடுத்து நம்ம ஒரு டவல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதோட சேர்த்து காய போடுறதுக்குமே ஒன்று வருது. அது நான் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலை. நான் வேறு எனக்கு ரொம்ப டவுனில் இருந்துச்சு, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியல. நம்ம காய போடுறதுக்கும் சேர்த்து ஒன்று வரும், அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து செட்டாக தான் வருது. அப்புறம் இந்த சிங்க் ஆர்கனைசர் நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதுவுமே வந்து அழகாக வந்து அட்டாச்சாக இருக்குது. தண்ணி பட்டால் கூட அது நகராமல் தான் இருக்குது. இது நம்ம ஸ்க்ரப்பரு ஸ்பாஞ்சும் அழகாக, நம்ம இது தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணுறது. நம்ம இதை வந்து விளக்கிட்டு அழகாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு இது வந்து, இது நல்லா ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது ஷாப்பிங் பேக்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து அங்கங்கே அப்படியே குப்பையாகும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு அதுவும் இந்த டோரில் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வெளில எங்கேயாவது போகும்போது அழகாக ஈஸியாக இருக்குது. நம்ம ஷாப்பிங் போகும்போது அந்த பேகும் நம்ம எடுத்துக்கலாம். இதாங்க ஓரளவுக்கு நம்மளோட கிச்சன் ஆர்கனைசர் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது, கண்டிப்பாக அது அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு சொல்லிடுவேன். அடுத்த வாரம் போல் அதை நான் குக்கிங் பண்ணும்போது பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா இதுவே நிறைய உங்களுக்கு இது இதுக்கு மேலே குக்கிங் நான் போடலை, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ணன் பேஜ் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். டாடா, பாய் பாய்.